ஹாய் ஹலோ வணக்கம் தமிழா, இது உங்க பட்ஜெட் தமிழா. இது நம்ம சீக்கிய என்டர்டைன்மெண்ட் வழங்கும் பட்ஜெட் தமிழாவின் கம்மியா காசு சாப்பிட்டுட்டே பேசு. இன்னைக்கு நம்மளோட பட்ஜெட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 100 ரூபீஸ் ரெண்டு பேத்துக்கு சேர்த்துமே அவ்வளோதான் வந்திருக்கு. நம்ம எங்கே வந்திருக்கோம்னா, அன்றைக்கி ஒரு பிரியாணிக்கான தேடல், அதுவும் தூத்துக்குடியில் பார்த்தீங்கன்னா பிரியாணி எங்கே பெஸ்ட்டு பிரியாணின்றதை நாங்கள் தேடிட்டு இருந்தோம். கடைசியாக நாங்கள் கண்டுபிடிச்சி வந்த இடம் தான் மெகக் பிரியாணி. ஸோ இது எங்கே லொக்கேட் ஆயிருக்குன்னா சுப்பய முதலியார் ப்ரோ ரெண்டாவது தெரியல லொக்கேட் ஆயிருக்கு. கரெக்டாக இன்னும் தெளிவாக சொல்லணும்னா ஜிஹெச்சோட பின்வாசலில் தான் இருக்குது. இதோட எக்ஸாக்ட் லொக்கேஷன் வந்து டிஸ்கிரிப்ஷன் போகிறோம், வாங்க வீடியோவில் போய் திறக்கலாம். ஹாய்க்கா, உங்கள் பேர்? என் பேர் நஸ்ரீன். நஸ்ரீன், ஓகேக்கா. இந்த மெகக் பிரியாணி இங்கே எவ்வளோ நாளாக இருக்குது? இங்கே வந்து ஒரு 5 மாசமா நாங்கள் வச்சுட்டு இருக்கோம்ப்பா. 5 மாசமா வச்சுருக்கோம். மக்களோட வரவேற்புலாம் எப்படி இருக்கு? வரவேற்பு கொஞ்சம் நல்லாவே இருக்குது. ஏன்னா நம்ம 50 ரூபாய்க்கு கொடுக்கறதுனால அவங்களுக்கு அது அஃபோர்டபுளா இருக்கு, நல்லா இருக்கு, வரவேற்பு நல்லா இருக்கு. 50 ரூபாய்க்கு பிரியாணி வைக்கலான்றது எப்படி உங்களுக்கு ஐடியாவா கிரியேட் ஆச்சு? ஏன்னா நம்ம வைக்கிற இடம்னு ஒன்று இருக்குல்ல. ஃபர்ஸ்ட் நாங்கள் ஃப்ராங்காக சொன்னால் 100 ரூபீஸ்க்கு தான் ஸ்டார்ட் பண்ணோம். ஒரு பாக்ஸ் வச்சு 100 ரூபீஸ் ஸ்டார்ட் பண்ணோம். பட் அதனுடைய வரவேற்பு நம்ம இருக்கிற இடத்துக்கு தகுந்த மாதிரி தானே எதுவுமே பண்ண முடியும். அதனால மக்கள் இதை எதிர்பார்க்குறாங்கன்னு நாங்கள் ஃபஸ்ட்டு அப்சர்வ் பண்ணணும். சரி, அவங்க எதிர்பார்க்குறாங்க, நம்மளும் எவ்வளவு தான் கொடுக்க முடியும் மேக்ஸிமமாக ட்ரை பண்ணோம். அப்புறம் 80க்கு கொண்டு வந்தோம், அதுலேருந்து திருப்பி 50க்கு கொடுத்துடலாம். மக்களோட திருப்தி முக்கியங்கிறனால இப்போ ஸ்டார்டிங்லேயும் இருக்கிறனால நம்மளும் ஒரு ஸ்டார்ட் அப்பில் இருக்கோம். ஸோ இந்த ஐடியா வந்து 50 ரூபாய்க்கு கொடுத்துடலாம். ஒரு பிரியாணி வாங்கிட்டு ஜம்முன்னு உட்காந்தாச்சு. என்ன வெயில் தான் லைட்டா பொழக்குது மண்டைய. என்ன எப்படி டேஸ்ட் பண்ணலாமா? பிரியாணி சாப்பிடும்போது எப்படி இருக்கும் தெரியுமா? எப்போ சாப்பிடல ரம்மியமா இருக்கும் பிரியாணிலாம். அதே தான் நாங்கள் வந்து கடைசியாக பிரியாணி வாங்கிட்டோம். 2 பிரியாணி கொடுத்துட்டாங்க. பிரியாணி வாங்கி உட்காந்துட்டோம். உட்காந்துட்டு இப்போ சாப்பிட்டு பார்த்துட்டு நாங்கள் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்கிறோம். ரோசன், மெகக் அப்படின்னா அதோட அர்த்தம் தெரியுமா உனக்கு? சத்தியமாக தெரியலங்க. மெகக் அப்படின்னா வந்தோடனே கேட்டேன், இந்த மாதிரி உனக்கு இது கேட்டு கலாய்க்கணுன்றக்காடி வந்தோடனே நான் கேட்ட இன்ஃபர்மேஷன்லாம் அப்படின்னு சொன்னாங்க. கலெக்ட் பண்ணி வச்சிட்டேன். மெகக் அப்படின்னா ஒரு ஸ்வீட்டான ஸ்மெல்லு அப்படின்னு சொன்னாங்க. நல்ல ஒரு இனிமையான நறுமணம் அப்படின்ற மாதிரி இதை குறிக்கும். கரெக்டான தானே வச்சுருக்காங்க. ஆமாம், அதான் பிரியாணி வாசமே அப்படி நம்மளை சுண்டி அப்படி இழுக்கு. அதுவும் பாஸ்மதியில் செஞ்சுருக்கிறாங்க. தூத்துக்குள்ள அவ்வளோவா பாஸ்மதியில் செய்ய மாட்டாங்க. நம்ம அடுத்து ஒரு கடையை கண்டுபிடிச்சிருக்கோம், அங்கே வந்து பாஸ்மதியில் செஞ்சுட்டு இருக்காங்க. ஓகே, இப்படி வளவளன்னு பேசிகிட்டு இருக்காம டேஸ்ட் பண்ணிடுவோமா? நான் ஆல்ரெடி டேஸ்ட் பண்ணேன். ஓ, வாவ். பிரியாணி, இந்த பிரியாணி சாப்பிடும்போது எனக்கு அப்படியே சென்னையில் நான் வந்து அந்த ரோட் சைடில் சாப்பிட்ட அந்த ஞாபகம் தான் வருது. அந்தளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது, சூப்பராக இருக்குது. இந்த சிக்கன் பக்கோடா அது ரொம்ப சூப்பராக இருக்குது. நல்லா அதே மாதிரி இவங்க யூஸ் பண்ணியிருக்கிற மசாலா வந்து சிக்கனுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. இது பண்ணுற ரொம்ப பக்குவமாக பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக நம்ம அதை பண்ணுறது ரொம்ப பக்குவப்பட்டு பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருக்குது. பார்த்தீங்கனாலே உங்களுக்கே தெரியும், கறி ஒரு பக்கம், அது போக மேலே உள்ள அந்த மசாலாவை நல்லா தடவி அதை அப்படியே நல்ல மசாலா உள்ளே இறங்கியிருக்கு. இறங்கியிருக்கு. ஆமாம், இது மீனா இல்லை சிக்கனா அப்படின்னு சந்தேகப்படுற அளவுக்கு இருக்குது. சிக்கன் சூப்பராக இருக்குது. ஓகே, பிரியாணி சூப்பராக இருக்குது. பொதுவாக நம்ம வந்து தூத்துக்குடியில் நிறைய கடையை எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது அந்த சீரக சம்பாரிசி தான் நம்ம சாப்பிட்ருக்கோம். ஆனால் ஃபஸ்ட் டைமாக இது என்ன அரிசி? பாஸ்மதி அரிசி. இது ஓ வகையிலேருந்து வரணும். என்னென்னா மசாலா வந்து ரொம்ப அதிகமாக இல்லாமல், ஆயிலும் ரொம்ப அதிகம் இல்லாமல், எல்லாமே சூப்பராக சட்டிலாக இருக்குது. இருந்தாலுமே அந்த பிரியாணியோடய ஃப்ளேவர் வந்து கொஞ்சம் கூட குறையாமல், ஆனால் ஸ்பைசஸ்லாம் அரைச்சி போட்டிருக்கனால நமக்கு அந்த லைட் அந்த புளிப்பு, அந்த பிரியாணியில் இருக்கும்போது அந்த புளிப்பு, அந்த புளிப்பு உரப்பு எல்லாமே கரெக்டாக இருக்குது, சூப்பராக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த மெகக் அப்படின்ற பேருக்கு ஏற்ற மாதிரி பிரியாணி அப்படியே வாசகம் அப்படி நம்மளை அப்படியே தூங்கிட்டு வந்து அப்படி அடி அந்த சீட்டில் அப்படியே உட்கார வச்சுருக்கு, அந்த மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்குது பிரியாணி. இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் பார்த்தீங்கன்னா சென்னையில் வந்து நிறையா இந்த மாதிரி ஸ்ட்ரீட்டுக்கு போனோம்னா நம்ம வந்து நிறையா பிரியாணி கடை 50 ரூபா 40 ரூபா 60 ரூபா அந்த மாதிரி இருக்குது. குவான்டிட்டி நல்லா நிறையா வச்சு கொடுப்பாங்க. இப்போ அதே மாதிரி தூத்துக்குள்ளேயே வருதுன்றது நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நமக்கு நிறையா கடைகளும் கிடைக்குது, புது புது கடைகள். நல்லா பிரியாணி சாப்பிட்டு அந்த வெங்காய சம்பல் சாப்பிட்றவங்க நல்லா செமிக்கும், நல்லா சூப்பராக இருக்குது. அந்த தயிரும் வெங்காயம் போட்டு சூப்பராக வச்சுருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு பிரியாணி உள்ள பீஸ் எப்படி இருக்குன்றதை பாருங்கள். சூப்பராக வந்துருக்கு.
நல்லா இந்த மசாலாலாம் உள்ளே இறங்கி உள்ள வரைக்கும் நல்லா வந்திருக்கு. ஓகே டேஸ்ட் பண்ணிடுவோம். அப்படியே நானும் நமக்குள்ளே பீஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஆமாம் நல்லாயிருக்கு. பொதுவாகவே வந்து கடையில் பிரியாணி அப்படின்னா அவங்க அந்த கிரேவியில் உள்ள அந்த பீஸ் எடுத்து அந்த குஸ்கா கூட வச்சு சிக்கன் பிரியாணி கொடுத்துருவாங்க, அது ஒரு சில கடையில் நடக்கும். ஆனால் இவங்க வந்து சிக்கன் பிரியாணிக்கு சிக்கனில் பீஸ் போட்டு அவங்க பிரியாணியை மேக் பண்ணுறாங்க, அது இங்கே ரொம்ப ஸ்பெஷல். சிக்கன் ஃப்ளேவர் தரமாக இருக்குது, சூப்பராக இருக்குது. நான் வந்து சிக்கன் பிரியாணியில் உள்ள அந்த பீஸையும் பிரியாணியும் வச்சு நான் சாப்பிட்டு பார்த்துட்டு எடுத்துக்கணும்னு சொல்கிறேன். இப்போ நெக்ஸ்ட் நம்ம பிரியாணி வச்சு கொஞ்சம் அந்த சிக்கன் லெவல் அந்த பிரியாணி உள்ள சிக்கனை வச்சு அப்புறம் சிக்கன் 65 வச்சு வெங்காயம் வச்சு எல்லாம் சேர்த்து ஒரு ரவுண்டு போயிடும். நல்லா பெரிய பைட்டாக போக போகிறோம். இது நம்ம ஷோ கம்மியாக காசு சாப்பிட்டுட்டே பேசல. இன்றைக்கி நம்மளோட பட்ஜெட் வந்து 100 ரூபீஸாக இருந்துச்சு. ரெண்டு பேத்துக்குமே சேர்த்து மெகக் பிரியாணி வந்திருந்தோம். பிரியாணியோட டேஸ்ட்டு சும்மா பட்டையை கிளப்பிச்சு. அவங்க வந்து சாப்பிட்டு இருக்கும்போது பிரியாணி தான் நாங்கள் சாப்பிட்ணும் வந்தோம், ஆனால் அவங்க வந்து சிக்கன் பக்காடாவும் போட்டிருக்கோம், எப்படி இருக்குன்றத டேஸ்ட் பண்ணி சொல்லுங்கன்றதுக்காக எங்களுக்கு தனியாக வச்சாங்க. பட் நீங்கள் வந்து சாப்பிட்ணுன்னா கண்டிப்பாக 100 கிராம்ஸ் வந்து 40 ரூபீஸ் கொடுத்துட்ருக்காங்க, கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இவங்க வந்து ஆர்டருக்கு வந்து நிறைய ஆர்டர்ன்ற பேரில் நிறைய பண்ணி கொடுக்குறாங்க. நிறைய ஃபங்க்ஷன்ஸ், வீட்டில் உள்ள நிகழ்ச்சிகள்லாம் அவங்க நிறைய பண்ணி கொடுக்குறாங்க. பிரியாணி அப்புறம் நைட்டுக்கு என்ன தேவையோ அது பண்ணி, கோதுமை பரோட்டா, இடியாப்பம், காலையில் இட்லி, தோசை, பூரி அதெல்லாம் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ அதே மாதிரி கண்டிப்பாக இந்த கடைக்கு வந்து ஒரு ட்ரை கொடுங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு நல்லா ஒர்த்தியாக கொடுத்துட்ருக்காங்க. குவாலிட்டியும் நல்லாயிருக்கு, குவான்டிட்டியும் நல்லா கரெக்டாக இருக்குது, சிக்கன் பீஸும் நல்லாயிருக்கு, சூப்பராக கொடுத்துட்ருக்காங்க. டேஸ்ட் பண்ணி பாருங்கள், வேறு லெவலில் இருக்கும். பாய் ஃப்ரம் இளங்கோ. பட்ஜெட் தமிழ்நாட்டு யூடியூப் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள். அதுக்குள்ளே பாய் ஃப்ரம் இளங்கோவா? பாய் ஃப்ரம் பட்ஜெட் தமிழா?